ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பச்சை கலர் போகாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பச்சை கலர் போகாமல் செய்கிறதுன்னு. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தின் பீசஸாக ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி, இதை ஊற வச்சு கரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகு, பெப்பர் பவுடரு, இது ஹோம்மேட் சாம்பார் பொடி. இப்போ இதுக்கு வந்து பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெண்டைக்காயில் நிறையா ஃபைபர் இருக்குது, இது வந்து பிபிக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாருவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் ஒரு சுடு தண்ணியில் ரெண்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வெண்டைக்காயையும் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்டில் இருக்கிற பிளாக் எல்லாம் போயிடுன்னு சொல்லி சித்த மருத்துவரெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து இந்த வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காயை போட்டுக்கலாம். போட்டு அந்த வலுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் வதக்கி எடுத்துக்கலாங்க. அது கொஞ்சம் நேரம் அடுப்பை கொஞ்சம் நீங்கள் சிம் பண்ணி இது நல்லா அந்த ஆயிலில் வதக்கிட்டே இருந்தால் அந்த வலுப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். பாருங்கள் இப்போ அந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டுருக்கோம், ஒரு பிசு பிசுப்பாக வரும். கொஞ்சம் அடுப்பு சிம்லேயே வச்சு நீங்கள் அப்படியே ரெண்டு மூணு தடவை இப்படி வதக்கிட்டே இருந்தால் அந்த பிசு பிசுப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இந்த பெப்பரை போட்டுக்கலாம், அப்புறம் இந்த மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுகரும் போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு பிஞ்ச் சுகர் போட்டால் போதும், அந்த க்ரீனிஷ் போகாமல் அப்படியே இருக்கும். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சு அதை கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த பிசு பிசுப்பு இதெல்லாம் போயிடுங்க, அப்புறம் பார்க்கலாம். வெண்டைக்காயில் அந்த பிசு பிசுப்பு தன்மையும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இதுலேயே இந்த ஆனியனும் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியனுக்கும் காய்க்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சு நாங்கள் இதை வதக்கி விடலாங்க. பாருங்கள் இப்போ இந்த கலர் மாறாமல், க்ரீனிஷ் கலர் மாறாமல் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சுகர் இல்லைன்னா வெல்லம், வெல்லம் இருந்தாலும் போடலாம். இப்போ என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் சுகர் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி காரத்துக்கு இந்த தாங்க, வேறு எதுவும் தேவையில்லை, இதில் இருக்கிற காரமே போதும். சில்லி பவுடர், சாம்பார் பொடி வேண்டான்னா சில்லி பவுடரும் போட்டுக்கலாம், ஆனால் சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நாங்கள் அந்த புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு சாம்பார் பொடி போட்டு. இப்போ இந்த புளி கரைசல் ஊற்றிக்கலாங்க. இந்த புளி கரைசல் நல்லா சுண்டினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள் இந்த காய் மட்டும் பாருங்கள், அந்த க்ரீனிஷ் கலர் போகாமல் அப்படியே இருக்கும், கலர் மாறாமல் பாருங்கள். இப்போ அந்த கம்ப்ளீட்டாக அந்த புளியும் நல்லா எல்லாம் சுண்டி காயும் ரெடி ஆகிடுச்சு, சூப்பர் வாசனையாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி சாம்பார் பவுடர் போட்டு செஞ்சீங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி, எக்ஸாம் டைம்லலாம் நீங்கள் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸாமில் நல்லா 1st மார்க் வாங்குவாங்க. இது வந்து நல்லா ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க, ஃபைபர் நிறையா இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு இது மாதிரியெல்லாம், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சைட் டிஷ்ஷாக. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இது சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணியும் நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடாத வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா. இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்துலேருந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.